ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, வாருங்கள் நம்முடைய இயேசுவின் வார்த்தைகளை கேட்கலாம். நம்முடைய இருதயங்களை அவருடைய சன்னிதியிலே ஊற்றிவிடலாம். அவருடைய கிருபைக்காக ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. தினந்தோறும் உம்மை நாடுவதற்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும் உம்மை துதிக்கிறதற்கும் நீர் அருளியிருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி ராஜா. இந்த வேளையில் ஒருவரையும் தரிசிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? தூங்கி எழுந்துட்டீங்களா? குளிர்காலம் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் அதிக நேரம் தூங்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் விடியற் காலமே எழுபது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது நமக்கு எவ்வளவோ மேலானது. எப்படி இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை? எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதனால் உங்களை நிறைய பேர் நாங்கள் இப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கோம், இந்த மாதிரி பாடுகளுக்குள்ளாக இருக்கிறோம், இப்படி பதிலை பெற்றிருக்கிறோம், நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்ற வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்துகிறீர்கள். அதற்காக ஆண்டவரை மிகவும் துதிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் நாங்கள் பாடுகளில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கோம். உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள், ஐயா தாங்கவே முடியலன்னு சொல்கிறீங்க. எத்தனையோ வேதனைகளோடு இத்தனை பேர் பாடுபடுகிறார்களே, ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா? எங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு, எங்கள் சங்கடங்களை தீர்க்கிறதற்கு, எங்கள் பாடுகளை தீர்க்கிறதற்கு ஐஸ்வர்யவான நீர், எங்களுக்காக அடிமையானீரே, சிங்காசனத்தை விட்டு விட்டு நீர் இறங்கி வந்தீரே ஆண்டவரே. இந்த ஆண்டவர் சன்னிதியில் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், அவர் இருக்கிறார் என்று நம்புங்கள். ஆண்டவர் பெரியவர் என்று விசுவாசியுங்கள். அவர் கேட்பதை தருகிறவர் என்று நீங்கள் முழு மனதோடு விசுவாசித்தால் கட்டாயமாக அற்புதத்தை காண்பீர்கள். தேவன் எப்பொழுதுமே நம்மிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், இரண்டாவது சங்கீதம் 8 வசனம், என்னை கேளும். இந்நாட்களில் மனுஷங்க என்ன சொல்றாங்க, என்ன கேட்காத, உனக்கு ஏதாவது விடுன, எங்கிட்ட ஏன் கேட்கிற, என்னங்க உனக்கு சாப்பாட்டுக்குலன்னா நான் என்ன பண்ணுறது இல்லையாங்க. இந்நாட்களில் நிறைய பேர் மனிதர்களை கேட்க முயற்சி செய்கிறார்கள், ஆனால் மனிதர்களோ வெறுங்கையை காட்டி நமக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதனால் கேட்டு கேட்டு சலிப்படைஞ்சிடாதீங்க. ஆமாங்க, மனிதனுக்கு நம்முடைய தேவைகள் எப்படிங்க புரியும்? எப்போதும் யார் தருவாங்க, யார் தருவாங்க, யார் தருவாங்க, யாருக்கிட்ட என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இல்லாமல் நாம் அபிவிருத்தி இல்லாதவர்களாய், ஆசீர்வாதமற்றவர்களாய், ஆண்டவரிடத்தில் கேட்குறவங்க கேட்குறவங்களா இருக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, கேட்பதை காட்டிலும் கொடுப்பது நலம். கேட்கிறவனுடைய கை கீழே இருக்கும், கொடுக்கிறவனுடைய கை மேலே இருக்கும். ஆண்டவர் நமக்கு தருகிற போது நம்மால் பிறருக்கு தர முடியும். கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கி பிறருக்கு தர முடியும். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்றும் வசனம் இருக்கிறதுல்ல. எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுக்க முடியும் என்று சக மனிதன் நாட்களில் இருக்கிறானே தவிர, ஆண்டவரிடத்திலே கேட்டால் எனக்கு தருவார், என்னுடைய தேவையை மாத்திரமல்ல என்னால் பலருடைய தேவையும் தீர்க்க முடியும் என்ற விசுவாசத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதோ ஒரு வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம். கணக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2023 எவ்வளவு செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு கணக்கு பார்த்துருக்கீங்களா? வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு என்று கணக்கு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியவங்களா இருந்தால் கண்டிப்பாக டேக்ஸ் அரசாங்கத்துக்கு கட்டணும். இல்லை கோல்மால் கணக்கை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அன்று ஒரு மோட் எடுத்துக்கிச்சு, இன்றைக்கு வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளோன்னு எழுதிக்கிட்டு அப்பப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத கவனிங்க. வருமானத்துக்கு மிஞ்சின செலவு இருந்தா சிலத கட் பண்ணுங்க, கணக்கு பார்த்துங்க. ஆடம்பரமான அனாவசிய செலவுகளா இருந்தா குறைச்சிக்குங்க. எப்ப பார்த்தாலும் கடன் கேட்கறது கடன் கேட்கறதுன்னே இருக்காதிங்க. எனக்கு கடன் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெப தேவைகளை அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க.
அதுக்கு எப்படி ஜெபிக்க முடியும்? தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் கடன் கொடுப்பார்களே தவிர கடன் வாங்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. கடன் வாங்குவது, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை என்றும் வேதம் சொல்லுது. நம்ம யாருக்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு நாம அடிமையாயிடுறோம். பரலோகத்தின் பிதா உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். என்னிடத்திலே கேள் என்கிறார். டைமே இல்லைன்னு சொல்றீங்களா ஜெபம் பண்றதுக்கு? அல்லது விசுவாசம் இல்லையா தேவனிடத்தில் கேட்பதற்கு? என்னை சோதித்து பார் என்று கூட ஆண்டவர் சொல்றாருங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு இருந்தாவது ஒரு விஷயத்தை நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் முதல்ல உடனே ஆண்டவருடைய சன்னிதியில் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. இது எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருங்க. உனக்கு எது தேவையோ அதை எப்படி தருகிறார் ஆண்டவர் என்பதனை கவனி. அப்பொழுது அதை பெறுகிற போது நீ சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பாய். நீங்கள் கேட்காத சூழ்நிலையிலே, கேட்காத வேளையில, அதாவது அந்த நிலைமையின் மூலமாக மனிதர்கள், தேவன் நம்முடைய தேவைகளை மனிதர் மூலமாகவே தீர்ப்பார். நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மனுஷர்கிட்ட. ஸோ இன்னையிலிருந்து தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே அனுதின ஆகாரத்தை எனக்கு அருளி செய்யுங்க, ஒரு சிம்பிள் ப்ரேயர். என்ன அதெல்லாம் வழக்கம் தானே அப்படின்னு நினைக்காத. அனுதினமும் எனக்கு தேவையான ஆகாரத்தை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பிரகாரமான ஆகாரத்தை, சரீரப்பிரகாரமான ஆகாரத்தை அனுதினமும் எனக்கு தேவையான அருளுங்க ஆண்டவர் என கேட்டு பாருங்க. எந்த வஸ்திரம் வேணுமோ, வஸ்து வேண்டுமோ, அல்லது வாகனம் வேண்டுமோ, இப்பேற்பட்ட உதவி வேண்டும் என்றாலும் ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு நம்முடைய இந்த சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் ஒரு கணக்காங்க. வானமின் சிங்காசனம் பூமியினுடைய பாதப்படி என்று சொன்னவருக்கு கொடுக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்க முடியுமாங்க? என்னை கேள் சொல்லுகிறார். என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை, அதனால் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. உங்களுடைய சந்தோஷம் முழுமையாகும்படி, பரிபூரணமாகும்படி என்னிடத்தில் கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய எல்லா தேவைகளும் தீர்க்கப்படுகிறது கட்டாயம். ஒருவேளை கேட்டதெல்லாம் கிடைக்காம போகலாம், ஆனால் அவசியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குங்க. சில சமயங்களில் நம்முடைய ஆசைகள் மலை அளவுக்கு இருக்கும். அவசியம் இல்லாததெல்லாம் கேட்போம், ஆடம்பரமானதெல்லாம் கேட்போம். அவசியமற்றவைகள், உனக்கு தீங்கிழப்பவைகள், நன்மை தராதவைகளை நீ கேட்கிறாய். அப்போ ஆண்டவரதை தராமல் இருக்கலாம், அது அவரால் முடியாதது என்று அல்ல, அது உனக்கு அவசியம் இல்லாததால், அது உனக்கு தீங்கிழைக்கும் என்பதுனாலே. கவனனுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் நம்மை போஷிக்க மாட்டாரா? காட்டு பூக்களை அலங்கரிக்கிற ஆண்டவர் நமக்கு தேவையான வஸ்திரங்களை நமக்கு அருள மாட்டாரா? அவைகளை குறித்து அவ்வளவு அக்கறையோடு இருக்கும்போது தம்முடைய சாயலாய், தம்முடைய ரூபத்தினில் நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை தீர்க்க மாட்டாரா? என்னை கேள். தந்தை தன் குமாரன் அப்பத்தை கேட்டால் பாம்பை தருவானா? கேளுங்கள். அதாவது நீங்க சில நேரங்களில் பார்த்துருக்கலாம், ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்களா? ஆனால் உன் மகன் வந்து அப்பா எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பீங்களா? 10 ரூபாய் என்னடா, 20 ரூபாய் வாங்கிக்கோ. தந்தை மகன் என்கிற உறவு இருக்கிற போது நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம ஆண்டவரிடத்தில் ஏதோ சவால் விடுற மாதிரி நீ கேட்டுட்டு நான் கேட்கறதை தேவன் எனக்கு தரவில்லை என்று குற்றம் சுமத்தி கொண்டு இருப்பதனால தானே உன் நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கு. அதே 2வது அதிகாரத்திலே பார்க்கலாம், 7வது வசனத்தில் கவனிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என் குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். நாம் தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் அங்கீகரிக்க வேண்டும். நாம் சாத்தானின் பிள்ளைகளாயிருந்து கொண்டு, சாத்தானுக்குரியவர்களாயிருந்து கொண்டு, சாத்தானின் செய்கையை செய்ய தேவனை என்னை ஆசீர்வதியும்னு கேட்டு அவர் எப்படிங்க ஆசீர்வதிப்பார்? சாத்தானின் பிள்ளைகளாக இருந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மை நாமே அழிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார்? நீ தேவனுடைய பிள்ளை என்றால் நீ அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிற நாளிலே உனக்கு அதிகாரம் கிடைக்கும். உன் பிதாவினிடத்திலே கேட்பதற்கு
நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேள், ஜனங்களை உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்கிறார். என்னை கேள், ஜனங்களை உனக்கு தருவேன் என்கிறார். ஒரு நாள் நான் ஊழியத்தில் சில தேவைகள் இருந்தபோது நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அது எப்படி சொல்றதுன்னா, ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு எனக்கு இவ்வளவு செலவிற்கு டிவி ஊழியங்களுக்கு நான் இவ்வளவு பணம் கட்டியாகணும், எவ்வளவு செலவிற்கு அது இதுன்னு எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ எங்கிட்ட கேளு, உனக்கு ஜனங்களை நான் சுதந்திரமாய் தருவேன் என்று. ஜனங்கள் எதுக்கு ஆண்டவரே எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டேன். ஜனங்க எதுக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுங்கன்னு கேட்டேன். ஜனங்கள் எதுக்கு ஆண்டவரே நான் ஊழியம் பண்ணணும்னு நான் கேட்டேன். அது அஞ்ஞானத்தில் நான் இன்னும் யோசித்த போது ஆண்டவர் தெளிவாய் சொன்ன பதில், பைத்தியக்காரா, ஜனங்களை நான் உனக்கு தருவேன் என்றால் ஜனங்களின் சொத்தே உன்னிடத்தில் வரும் அல்லவா. ஜனங்களை நான் உனக்கு கொடுத்தால் அந்த ஜனங்கள் உன்னோடு கூட இருந்து உன் பணியிலே உனக்கு உதவி செய்வார்கள். ஆமால, பணத்தை வச்சு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சேன். ஆனால் விசுவாச பந்தம், தேவன் அருளுகிற தாளந்துகளோடு இருக்கிற நபர்களோடு சேர்ந்து அவருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவாயிருக்கிறது. ஜனங்களை சுதந்திரமாய் அருளுவேன், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். இந்த சோசியல் மீடியா மூலமாக நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் கூட நிறைவேறியிருக்கிறது. பூமியின் எல்லைகளில் இருக்கிறவர்களை கூட உனக்கு சொந்தமாக தருவேன். ஒவ்வொரு நாளும் இந்த கால்வரி ஊழியங்கள் மூலமாக செய்யப்படுகிற எத்தனையோ ஊழியங்களை எத்தனையோ நாடுகளிலிருந்து பார்க்கிறவர்கள், அநேக தேசங்கள், அநேக பட்டணங்கள், அநேக கிராமங்களிலிருந்து கோடிக்கணக்கானவர்கள் ஜப தேவைகளை அனுப்பும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஓ, இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். எங்கெங்கோ இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவின் வார்த்தைகளை சொல்வதனாலே நம் எல்லோரையும் கிறிஸ்துவின் பந்தத்திற்குள்ளே அவர் இணைத்து ஒருவருக்காக ஒருவர் ஜபித்துக் கொள்வதற்காகவும், பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஊழியம் செய்யவும், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்காக பேர்பட்ட நன்மைகளை அவர் செய்கிறார். ஆமாங்க, ஆண்டவருடைய காரியங்கள் அற்புதமானவைகள். ஆண்டவருடைய எண்ணம் யுகத்துக்கு அப்பாற்பட்டது என்று ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீ கேட்கிற எதையும் தேவன் தராமல் இருக்கவே மாட்டார். நீ கேட்காமல் இருப்பதனால்தான் உனக்கு இந்த நஷ்டம். நீ கேட்டால் எப்பொழுது எது தேவையோ ஏற்ற வேளையிலே பறவைகளை போஷிக்கிற நம் ஆண்டவர், நீ கேட்டு மௌனமாயிருந்தால் உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு எது எப்பொழுது எப்படி வேண்டுமோ அதை அப்படியே அருளி செய்வதற்கு அவர் வல்லவர் என்று விசுவாசித்தார். அனாவசியமான கவலை, அனாவசியமான கலக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு அவசியமே இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனா இல்லையா, அவருடனான ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கிறேனா இல்லையா, அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கிறேனா இல்லையா என்று நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு அவ்வப்பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் தீர்க்கிற ஆண்டவரின் இடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் தினந்தோறும் எழுந்த உடனே உனக்கு தேவையானது எது, உனக்கு அவசியமானது எவை, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடு. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற ஆண்டவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாயிருக்கிறவர். நம்முடைய பாடுகளிலிருந்து விடுதலையும், நம்முடைய குறைவுகளிலிருந்து நமக்கு திருப்தியையும், நம்முடைய சரீர ஆவிக்குரிய மானசீக குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவர். கல்வாரி சிலுவையில் அவருடைய தியாகத்தின் மூலமாக புத்தியும் அறிவும் ஞானமும் சகல சம்பத்தும் அவருக்குள் இருக்கின்றதுனாலே எப்பொழுது எது யாருக்கு அவசியமோ அதை தாராளமாய் தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் தம்முடைய கரங்களை திறந்தால் சகல ஜீவராசியும் திருப்தி அடைந்துவிடும். இத்தனை காலத்திற்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய், எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லையே, எவ்வளவு இருந்தாலும் இந்த குறைகள் இன்னும் தீரவே இல்லையே என்று மனிதர்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, அதிகாரிகளிடத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த உலகத்தில் எல்லா விதமான பிரயாசங்களையும் படுகிறாயே தவிர மனிதனுடைய பிரயாசத்தினால் வரும் ஆசீர்வாதம் அதிகம் அல்ல. ஆனால் தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். எனவே இன்று முதல் ஆண்டவரிடத்தில் மாத்திரமே கேட்கலாம். ஆண்டவர் அருள்கிறதன் அடிப்படையில் அவரை துதிக்கலாம். அவர் நமக்கு அருளுகிறவைகளை ஆண்டவருடைய நாமத்திலே பிறருக்கும் கூட பகிர்ந்து கொடுக்கலாம்.
ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, குறைகளை குறைபாடுகளை நிறைவாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்றீர், விசுவாசிக்கிறோம் ஐயா. தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றீரே. உம்முடைய வார்த்தைகளை மறவாமல், மனிதரின் சகாயம் வீணானதென்று, தேவனுடைய உதவியே உயர்வானது உத்தமமானதென்று, உம்மையே விசுவாசிப்பதற்கும் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவதற்கும், நீர் அருளுகிறவைகளில் திருப்திப்பட்டு ஆண்டவரே உம்மையே துதிப்பதற்கும், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பெறும் ஆசீர்வாதங்களே எல்லாம் எங்களை சுற்றியிருப்போருக்கும் பகிர்ந்து தருவதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, அமேன். 8939801234 என்ற நபருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் எங்கெங்கிருந்து இதை பார்க்கிறீர்களோ அதை லைவ் சாட்டில் தெரிவிக்க தயவு செய்து மறந்துவிடாதீர்கள். லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடுவதையும் மறந்துவிடாதீர்கள். ஒருவேளையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாமல் இருங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதனதின தியானத்தில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.